கேப்டன் டே நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்த மருத்துவர். இப்போ நம்ம எளிய முறை மருத்துவங்கிற முறையில் பல்வேறு குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம். எளிமையான மருந்துகள், நம்ம கடையில் விற்கிற சரக்குகள், வீட்டு உபயோகப்பொருட்கள், நம்ம சமையல் அறையில் இருக்கிறதையே வச்சு பார்த்துட்ருக்கோம். சில நேரங்களில் நம்ம கற்ப வகைகளும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போது நம்ம இடத்துல நிறைய கிடைக்கக்கூடியது வேப்ப மரம் நிறைய இருக்கும். பார்த்துட்டு போயிட்டு வந்துன்னு இருப்போம். வேப்ப மரம் நம்ம பெருசாக நம்ம இது பண்ண மாட்டோம். அந்த மரத்து பட்டை எடுத்துக்கணும். மரத்து பட்டையாகட்டும் இல்லை வேர்பட்டையாகட்டும், கிடைக்கும்போது கொஞ்சம் எடுத்து நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிடணும். இந்த வேப்ப மரத்து பட்டி உள்பட்டை நிழலில் காய வச்சு, இல்லை வேர்பட்டை எடுத்து நீங்கள் காய வச்சு சூரணம் பண்ணிக்கணும். பொடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சூரணத்தை வந்து கொஞ்சம் கஷாயம் வச்சோ இல்லை அப்படியே நெய் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜுரம் வருது, அது தொடர்ந்து நார்மலாக நம்ம எந்த நோயும் இல்லாத போது சாப்பிட்டவே ஜுரம் வராது. அப்படி இப்போ ஜுரம் இருந்ததுன்னா குளிர் ஜுரமே இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஜுரத்தில் நிறையா இருக்குது. இந்த குளிர் காய்ச்சலோடு ஜுரம் இருந்ததுன்னா தாங்க முடியாத குளிர் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு இந்த வேப்பம் பொடி, இந்த மரப்பட்டையோட பொடி இல்லை வேர்பட்டையோட பொடி சர்க்கரை கலந்து கொடுக்கலாம், இல்லை கஷாயம் வச்சு கொடுக்கலாம். ஜுரமும் விட்டுடும். ஜுரம் விட்டதுக்கப்புறம் கூடிய உடல் வலி சோர்வு இருக்கும், உடல் வலியும் போயிடும், பசியின்மை இருக்கும், பசிக்காது, அதுவும் சரியான பிரச்சனை சரியாயிடும். இதில் முக்கியமாக வந்து அந்த கிருமிகள், அந்த வைரஸ் கணக்கு எட்டை கிருமிகள் பூரா கழிவுகள் வெளியேற்றிடும். இது இந்த வேப்பம் பட்டை இல்லைன்னா அந்த வேர்பட்டைக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் உண்டு. ஜுரமே இல்லைன்னாலும் நீங்கள் அதை தினம் குறைஞ்சது வாரத்துக்கு ரெண்டு நாள் முன்னால் ஒரு மூலிகை எடுக்கும்போது இந்த மரப்பட்டையும் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உடம்பே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும், இந்த காய்ச்சல் இதெல்லாம் வராது. என்ன எல்லா பொருளுமே உபயோகப்படும். பூவுக்கு சொல்லியிருக்கேன் நான் கண் பார்வைக்குன்னு, இலைக்கு ஒரு மகத்துவம் உண்டு, பட்டைக்கு இன்னும் மகத்துவங்களும் உண்டு. இந்த பட்டை எப்பவுமே ஒரு மரத்தோட உயிர் நாடி அந்த பட்டை தான், அந்த பட்டை வழியாக தான் சத்துக்கள் எல்லாம் போயிட்டுருக்கும். அதுக்காக மரத்தோட ஃபுல்லாக அந்த பட்டை எடுத்துட்டோம்னா மரம் பட்டு போயிடும். ஒரு கிளையில் இல்லை ஒரு பகுதியில் கொஞ்சம் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம உபயோகப்படுத்திகிட்டு வரணும். அந்த மரத்துக்கான சத்து பூரா நமக்கு கிடைக்கும், பட்டைங்கள்லேருந்தே கிடைக்கும். வேர்பட்டை இன்னும் சிறப்பாக இருக்கும். நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பட்டைங்க கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வரலாம். குளிர் காய்ச்சலுக்கு தான் இல்லை, எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், பசி இல்லாமல் இருக்கிறதுக்கும் சாப்பிடலாம், உடல் வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கேட்கும், உடல் பலம் பெறும். இந்த வேப்ப மரத்து பட்டையோடு பூவரசு மரம் பட்டை ஒன்று இருக்குது. பூவரசு மரத்தோட பட்டையும் சமமாக கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெரிய நோய்கள், அது வந்து ஒரு காலத்தில் பெரிய நோயின்னு சொல்லும்போது குஷ்டம்னு சொல்லுவாங்க, இல்லை பிரசி அந்த அந்த குஷ்டம், அந்த குஷ்ட நோயே சரியாயிடும். சகல மேக நோய்கள் பெரிய நோய்கள்னு சொல்லணும், அது மேகத்து மேக நோய்கள்ங்கிறது. எந்த நோயுமே அணுகாத உடம்பை காப்பாற்றக்கூடிய ஒரு கற்பம் இந்த வேப்பம்பட்டையும் மரத்தப்பட்டையும் பூவரசம்பட்டையும் சம அளவு கலந்து நீங்கள் அதை நெய்யில் கலந்தோ கஷாயம் வச்சோ குடிச்சு பாருங்கள். உடம்பு கற்பமாக மாறிடும், எந்த நோயும் அணுகாது, இருக்கிற நோயும் விரட்டிடும். எல்லா நோய்க்குமே ஒரு பொதுவான உரமும், ஒரு பொதுவாக சொன்னது பெரிய நோய்கள் குஷ்டம் மேகம் போச்சுனாவே உங்களுக்கு மற்ற நோய்களும் சின்ன சின்ன நோய்கள் வந்து போகிற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு எளிதில் வராது, வந்தாலும் சரியாயிடும். கற்பமாகவே சாப்பிடணும். கற்ப மூலிகைன்னும் போது நிறைய மூலிகைகள் இருக்குது, அதில் இந்த வேப்பம் பட்டையும் உண்டு. 100 வருடங்கள் கடந்த ஒரு பெரிய மரம், பழைய மரங்கிறதுனா அந்த பட்டியை நீ உபயோகப்படுத்தி எடுத்து வச்சுட்டு தூள் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து தினமும் சாப்பிட்டுங்க. ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய உடம்பு பலம் பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். உடம்பே மாறிடும், உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்க மாதிரி இருக்கும், நரம்பு சத்து நரம்புகள்லாம் பலம் பெறும், புது ரத்தம் இருக்கும், கற்ப உடம்பு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் விடாமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாம். காய கற்பங்கிறதுல இதுவும் ஒரு மூலிகை, மகா மூலிகை, பெரிய மூலிகை மறந்தது. வேப்ப மரம் தான் நமக்கு ரொம்ப கிடைக்காத ஒரு பொருளும் இல்லை,
எங்கேயோ பெரிய இடத்துக்கு வெட்டி யாருக்காவது ஒரு இடத்துல வெட்டினாங்கன்னா கூட நீங்கள் அந்த பட்டை கேட்டு வாங்கி இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம முழுசாக எடுக்காமல் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கலாம் வயல்வெளிங்களில். இது நமக்கு எளிதில் இருக்கிறது, அதிகமாக பணம் கொடுத்து வெளியிலேருந்து வர வைக்கணும்னு கிடையாது. நம்ம இங்கே இருக்கிற இடத்துலையும் நம்ம உபயோகப்படுத்திட்டாவே நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம். அதிகமாக நோய் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த வேப்பமரத்து பட்டியை உபயோகப்படுத்தணும். பூவரசம் பட்டி சேர்த்து பண்ணிங்கன்னா நோய் இல்லாமல் இருக்கலாம். அது தினமும் சாப்பிட்ணுன்னு இல்லை, நீங்கள் வேணா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன நோய் இல்லாமல் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். உடல் வலி அடிக்கடி காய்ச்சல் வரவங்க சரியாக பசி இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க தொடர்ந்து எடுக்கலாம். ஒரு வாரம் பத்து நாள் எடுங்க, திரும்ப ஒரு வாரம் இடைவெளி விடுங்க, மறுபடியும் எடுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது, முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏராளமான மூலிகைகள் இருக்குது. அதில் மிகவும் வேம்பும் மிக முக்கியமான ஒரு மரம். அது வந்து நமக்கு ஒரு எப்படி உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக ஒரு தெய்வீக மரங்கிற மாதிரி மறைபொருளாக சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம அதிலையே உணர்ந்துக்கணும் அந்தளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது. மருத்துவ பலன் அபரிதமான பலன்கள் உள்ளது. அது நம்ம தனித்தனியாக இலை இதெல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியதில்லை. இந்த பட்டையே உங்களுக்கு மிக மிகப்பெரிய கற்பமாகவே வேலை செய்யும். தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கு. நாளை வேற மரத்தை குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.